ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அகைன் 2020 தாங்க. இந்த 2020ல் இந்த பிரச்சனை அப்படின்ற விஷயம் வந்து குறையவே மாட்டேங்குது. அப்படின்னா ஒருத்தட்ட வந்து ஒரு புக்கை கொடுத்து, இந்த 2020ல் நடந்த எல்லா பிரச்சனையும் எழுதுங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த புக்கை பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த கொரோனா பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 கேஸ் 2 வந்துட்டே தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் மக்கள் மாஸ்க் போடாமல் தாங்க போகிறாங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து விழிப்புணர்வு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு உயிரை விட சாப்பாடு பெருசாகிச்சு. ஏன்னா வந்துட்டு 3 சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு அவங்க உழைச்சி தானே ஆகணும். பட் ஆனால் எல்லாம் பண்ணுங்கள், பட் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்துட்டு என்னோடய கருத்து. இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? எபோலா. என்னடா சொல்கிற? ஆமாங்க, எபோலா வைரஸ். எபோலா வைரஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து 2018 வந்து இது பெரிய ஒரு இம்பேக்டே க்ரியேட் பண்ண ஒரு வைரஸ்னே சொல்லலாம். இந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் 1976 கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி சரி, அதெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம், இப்போ உள்ள நியூஸ் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றீங்களா. இந்த எபோலா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட 6 வந்து இப்போ புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில், அதுவும் பர்டிகுலராக எங்கே அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அதாவது டிஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட்டாக இருக்குது, அதாவது ஒரு மையப்பகுதியாக இருக்குது. இது ஒரு கண்ட்ரி. இதுலேயும் பர்டிகுலராக வந்துட்டு வாங்காட்டா அப்படின்ற ஒரு ஊரில் வந்து கிட்டத்தட்ட 6 ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு 3 வந்து லேப்பில் டெஸ்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. மிச்சோவில் 3 வந்து வெறும் சிம்டம்ல மட்டும்தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து 4 இறந்தும் போயிருக்காங்க. சரிடா, ஆஃப்ரிக்காவில் நடந்த விஷயம் தானே, இது எதுக்கு இப்போ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் கொரோனாவும் எங்கேயோ ஒரு மூலையில் நடந்தது தான். பட் ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பாடுபடுத்திட்டு இருக்கு நம்ம பார்த்து தானங்க இருக்கும். ஏன்னா வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தானே ஆகணும். சரி ஓகே, இந்த 6 வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபோலாவுக்கு வந்து நிறையா சிம்டம்ஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபோலா வந்து 1976 கண்டுபிடிச்ச எபோலா தாங்க இது. இது வந்து ஆஃப்ரிக்காவில் தான் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எப்படி பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்கள்கிட்ட வந்து மனுஷங்களுக்கு தான். நம்ம மக்களுக்கு வந்து எவ்வளோ பட்டாலும் அப்படின்னா வந்து மிருகங்களுக்கு ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுலேருந்து எப்படி விலகணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அதனால் வந்து நம்ம பண்ணியிருக்கவும் மாட்டோம். இது மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சிம்பான்சி குரங்கு இதுகிட்ட இருந்தால் மனுஷங்களுக்கு பரவிருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த வவ்வால்கிட்ட இருந்து வந்து மனுஷங்களுக்கு பரவிருக்கு. இந்த வைரஸ் வந்து என்னடா தம்பி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வைரஸ் ஒருவேளை நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்ம எதிர்ப்பு சக்தி தான் வந்து முதல்ல வந்து இது டேமேஜ் பண்ணும். இந்த வைரஸ்னு இல்லைங்க, இந்த உலகத்தில் எந்த வைரஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து மனுஷங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை தான் கம்மியாகும். அதுபோக வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி அப்புறம் வந்து லங்ஸ் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். இதனால் இது கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுமே வந்து இதை பொறுத்து தான் இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டும் அடுத்து சொல்கிறேன். இதுபோக வந்து இது வேறு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங். ப்ளீடிங் அப்படின்னா ரத்த கசிவு. இது வந்து தன்னோட உடம்புக்குள்ளேயும் வந்து ரத்த கசிவு அப்படின்ற விஷயத்தை ஏற்படுத்தும். அதுபோக வந்து தன்னோட உடம்புக்கு வெளியும் வந்து ரத்த கசிவு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு வந்து ரத்தம் வந்து இது மூலிமா வந்து இந்த ரத்தம் வந்து வெளியேறிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த எபோலா வைரஸ் பேஷண்ட்டை வந்து. சரிடா தம்பி, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் வந்து இன்னும் மருந்து அப்படின்ற விஷயம் வந்து கண்டே பிடிக்கல. இது மட்டும் இல்லைங்க, பல வைரஸ்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல நம்ம வேர்ல்டில். இதுக்கு என்னடா ட்ரீட்மெண்ட் தம்பி தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இதுக்கு வந்து ஆக்சிஜன் அப்படின்ற விஷயம் வந்து லங்ஸ் சரியாக ஒர்க் ஆகாதனால லங்ஸோட வேலை என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு லங்ஸ் வந்து இந்த ஆக்சிஜனை வந்து ப்யூரிஃபை பண்ணி நம்ம உடம்புக்கு அனுப்பும். இந்த லங்ஸ் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா பியூரான ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்காது. இதனால் வந்து அந்த சாகக்கூடிய அந்த ரேட் வந்து ரொம்பவே அதிகம். இதனால் வந்து அந்த எபோலா பேஷண்ட்டுக்கு வந்து முதல்ல ஆக்சிஜன் அப்படின்றத வந்துட்டு நல்ல விதமாக கொடுப்பாங்க. இதுக்கடுத்து என்னடா தம்பி பண்ணுவாங்கன்னா, இது வந்து மேக்ஸிமம் பிளட்லேருந்து அதிகமாக கலந்துருக்கிறதுனால இந்த பிளட்டை வந்து அப்படியே அந்த உடம்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அகைன் வந்து இந்த பிளட்டை வந்து திரும்பி ரீஃபில் பண்ணுவாங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட். சரிடா தம்பி, இந்த கொரோனா மாதிரி தான் இதுவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாங்க இது மேக்ஸிமம் வந்து கொரோனாவோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா வந்து இது பரவுறது எல்லாமே, இதோட சிம்டம் எல்லாமே வந்து கொரோனா கொத்து போகும். இது வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி வந்து கொரோனா மாதிரி தான். இது வந்து நம்ம தும்புறதுனாலேயோ நம்மகிட்ட இந்த வெளியேற அந்த லிக்விட்னாலேயோ வந்து இது பரவும். அதுவுமே இல்லாமல் இது வந்து மேக்ஸிமம் வந்து பிளட்டு வெளியே வந்து அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பூச்சி அவங்கள கடிச்சு, அதாவது அவங்களுக்கு வந்து எபோலா இருக்குது அப்படின்றது வந்து அது இன்னொருத்தவங்களை போய் கடிச்சிது அப்படின்னா, அது மூலிமா கூட இந்த எபோலா பரவுறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்றா தம்பி, நீ இந்த ரொம்ப பயன்படுத்துகிற நான் போயிடுறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதையும் தெரிஞ்சுட்டு போயிருங்க. கிட்டத்தட்ட இந்த ஆஃப்ரிக்கா வந்துட்டு ரொம்பவே ஒரு பின்தங்கிய நாடு இல்லையா, அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை அப்படின்ற விஷயம் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறையாவே வரும். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தாங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆஃப்ரிக்காவை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த கொரோனா பிரச்சனையும் அங்கே வந்து அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 72 இறந்தும் போயிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அங்கே மீசில்ஸ் அப்படின்ற ஒரு டிசீஸும் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரீத்திங் டிசீஸ், அதாவது நம்ம வந்து மூச்சுக்குழாயில் ஏற்படுற ஒரு டிசீஸ்னே சொல்லலாம். இது ரெண்டுமே வந்துட்டு டெத் டிசீஸ், அதாவது சாவை உண்டாக்குற டிசீஸ் தான். இந்த வயசில் இப்போ எபோலாவும் சேர்ந்துருக்குன்னே சொல்லலாம்.
எல்லா ஊர்லேயும் எல்லா பிரச்சனையும் வரதாங்க செய்யும். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த எபோலா வந்து இங்கே 11வது தடவை வருதுன்னு சொன்னல, இதுக்கு முன்னாடி எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2018 வந்தது. கிட்டத்தட்ட வந்து அந்த டைமில் மட்டுமே வந்து 3463 கேஸ் வந்து ஃப்ரேம் ஆயிருக்கு எங்கே, எபோலாவில் ஆஃப்ரிக்காவில் மட்டும். அதில் கிட்டத்தட்ட 2280 பேர் இறந்தும் போயிருக்காங்க. இது தப்பிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1171 பேர் தாங்க தப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது வந்து எவ்வளோ ஒரு சாவு உண்டாக்குற டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லை, இந்த ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2018 இந்த 2020 வரைக்கும் இந்த கேஸுமே அவ்வளோவா ஃபார்ம் ஆகலை. அதனால் இந்த 2020 வந்து இந்த எபோலா அப்படின்ற விஷயம் வந்து முழுசாகவே போயிடுச்சு அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒரு 42 நாள் கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து இந்த 6 கேஸ் புதுசாக ஃப்ரேம் ஆயிடுச்சு. இதில் வந்து 4 பேர் இறந்தும் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பல ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த 6 பேர்கிட்ட உள்ள டிசீஸ் வந்து அதிகமாக பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி இப்போ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறையாவே அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்பவே பின்னாடி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து நான் படித்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த கொரோனா பிரச்சனையும் முடியல, அதுக்குள்ளே அடுத்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸே வந்து இருக்கும். இன்னும் ஃப்யூச்சரில் சொல்ல போனால் வந்துட்டு மனுஷங்களோட வந்து வைரஸ் அப்படின்ற விஷயம் வந்து அதிகமாயிருமோ என்னமோ, யாருக்கு தெரியும். எங்கே இருந்தாலும் வந்துட்டு சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.